ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக். நம்ம சேனல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வாழைக்காய் உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் மூணு வாழைக்காய் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் காம்பு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். வாழைக்காவை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்காமல் குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. மூணு விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூணு விசில் வந்துருச்சு. இப்போ வந்து திறந்து பார்த்தலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா தோல் ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். எல்லா வாழைக்காயுமே இதே மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே உரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கேரட் துருவுரை துருவி வச்சு இதை துருவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் சீரகம், இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே பொடியை கட் பண்ண மூணு பச்சை மிளகா, ஒரு கொத்து புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, எல்லாத்தையுமே நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை அடிக்கும் போது நீங்கள் மிக்சியில் அடித்து ஜெலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலாவோட வாழைக்காய் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் மாவு இலகின மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. அந்த மாதிரி டைமில் இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள். இது வந்து எனக்கு இப்படியே கரெக்டாக இருக்குது. இதை உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சாச்சு. மொத்தமாக எனக்கு 24 உருண்டு வந்திருக்கு, மூணு வாழைக்காய்க்கு. இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா சிம்லேயே வச்சு கலந்து விட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு எல்லா உருண்டையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே கூட வெறுமனே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதே எண்ணெயில் சின்னதாக ஒரு பிரிஞ்சலை, ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, மூணு லவங்கம், கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே நல்லா பொடியாக சாப் பண்ண ரெண்டு வெங்காயம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. ஆனால் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, அது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் உருண்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக திட்டமாக சேர்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா மிளகாத்தூளெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கால் மூடி தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா வதங்கி விடுங்க. தேங்காய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் அதே மாதிரி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது மிதமான தீயில் கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சு குழம்பு சுண்டி வரணும்னாலும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் உருண்டையை சேர்த்துக்கலாம். உருண்டை சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து குழம்பு இன்னும் நல்லா திக்காயிடும். அதனால் உருண்டை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் உருண்டை இழுத்துட்டு குழம்பு வந்து திக்காயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.